இந்த கேரளா நீங்கள் போனப்போ வந்து இந்த காவலர்கள் வந்து உங்களை ஒரு 4 மணி நேரமாக விசாரணை பண்ணதாக தகவல் சொன்னாங்க. பின்பு வந்து பழைய செய்தி இல்லை, அது சொல்லிட்டு பழைய செய்தி இல்லை. இதுக்கு முன்னாடி பல முறை நம்ம படகுகளை வந்து இலங்கை அரசு நாட்டுக்குமே, அது அந்த நாட்டு நீதிமன்றமும் அறிவித்திருக்கு, அமைச்சரவையும் சொல்லுது நாங்கள் வந்து படகுகளை பறிமுதல் செய்து நாட்டு ஆக்கி கொள்வோம். அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசுகிட்ட முறையெடுத்த முடியும், மத்திய அரசுதான் தலையிட்டு இதை நம்ம படகுகளை மீட்டு கொடுக்கணும், அது மாதிரி செய்வது தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு படகு வந்து 1,00,000 ரூபா போட்டு நம்ம மக்கள் வந்து மொத்தமாக கையிலேருந்து பண்ண முடியுது, வட்டிக்கு வாங்கி 4 பேர் 5 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து ஒரு முதலீடு செஞ்சு ஒரு படகை வாங்கி அதை வாழ்வாதாரமாக வச்சு பிழைக்கிறாங்க. அந்த படகை எல்லை தாண்டி வந்தாங்கன்னு பறித்து வச்சுக்கிட்டா எல்லாமே முடிஞ்சுது. அதை அரசு எல்லாம் கவனம் எடுக்கணும், அது நீண்ட காலமாக நடக்குது, இப்போன்னு இல்லை. போராட்டம் நடத்தினால அவன் படகை திருப்பி தரமாட்டாங்க. மத்திய அரசு இந்திய அரசு தலையிட்டு அழுத்தம் கொடுத்தா தான் அது படகு.